ஹாய் ஹலோ வணக்கம், நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரெகுலராக கிளாஸஸ் பார்த்துட்டு வந்திருந்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கி அனாலஜியில் ஃபைனல் கிளாஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆசமான ஒரு மோட்டிவேஷன் லைனோட உள்ளே போகிறோம். இந்த மோட்டிவேஷன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீண் சிந்தனை உன் வாழ்வை வீணாக்கும், ஆனால் வெற்றியின் சிந்தனை உன் வாழ்வை பொன்னாக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசமான மோட்டிவேஷன் லைன் தான். இந்த மோட்டிவேஷன் லைனை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொல்லியிருக்கிறேன். ரைட், உள்ளே போகலாம். அனாலஜியில் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம், ஒரு ரெண்டு கிளாஸ் பார்த்துட்டோம். அதோட அதில் பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த வேர்ட் அனாலஜியும் லெட்டர் அனாலஜியும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேர்ட் அனாலஜி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜிகே டாப்பிக்கும் இங்கிலீஷ் டாப்பிக்கும் நல்லா படிச்சுக்கணும். ஜிகேனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஜென்ரல் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும், ஹிஸ்ட்ரி சயின்ஸ் நாலேஜும் தெரிஞ்சிருந்தால் இந்த டாப்பிக்கை அட்டன் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணாமல் போகிறதுக்கு காரணம் ஒரு ரீசன், முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கிலீஷில் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அட்டன் பண்ண முடியாமல் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த முறை அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா எம்டிஎஸில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்க போகிறாங்க, தமிழில் கேட்க போகிறாங்க. அப்போ நார்த் இந்தியன்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினை அவங்க ஹிந்தியில் மாற்றி பார்த்துக்கிடுவாங்க இங்கிலீஷில் தெரியலன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இனிமேல் நமக்கும் அது ஒரு பெனிஃபிட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதை இந்த கொஸ்டினை எப்படி சார் கேட்க போகிறாங்க, வேர்ட் அனாலஜியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம பாருங்கண்ணா, தமிழ்நாடு சென்னை அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கேரளாக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ தமிழ்நாடுக்கும் சென்னைக்கு என்ன ரிலேஷன், தமிழ்நாடோட கேபிட்டல் தலைநகரம் தான் என்னது சென்னை, அப்போ கேரளாவோட கேபிட்டல் என்னன்னு கேட்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஜிகே ரிலேட்டடான வருது, அதுதான் சொல்ல போகிறாங்க. அதில் முக்கியமான தலைப்புகள் என்னென்ன தலைப்புகள்லாம் படிச்சுக்கிடலாம், கண்டிப்பாக கேட்கலாம், கேட்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்கிற தலைப்புகளை நான் கொடுத்துருக்கேன். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள விஷயங்கள்ல நீங்கள் ஜிகேல படிக்கும்போது தனித்தனியாக எழுதிட்டீங்கன்னா, ஜிகே படித்த மாதிரியும் ஆச்சு, அனாலஜிக்கு படித்த மாதிரியும் ஆச்சு. ரைட், என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்லக்கூடிய மேஜர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன முக்கிய தலைப்புகள்னா, கண்ட்ரி, கேபிட்டல், கரன்சி, மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்கலாம். நாடுகள், அதோட தலைநகரம், இல்லைன்னா அதோட பணம், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பணம் இருக்கும்ல, அந்த பணத்தை இப்போ இந்தியானா ருப்பி அந்த மாதிரி, சரியா, அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, குவான்டிட்டி அப்படின்னா அளவுகள் கேட்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீட்டர் பெர் செகண்டு யூனிட் அதுக்கு சயின்ஸுக்கு, நீளம்னா என்ன மீட்டர் அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிகளை வச்சு ஒரு கொஸ்டின்லாம், இப்போ டேப் வந்து எதுக்கு பயன்படும், ஸ்கேல் வந்து எதுக்கு பயன்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அடுத்து அனிமல்ஸும் அதோட யங்கர் ஒன்றும் கேட்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல, மாடு கன்று அந்த மாதிரி சொல்லுவோம்ல, பசு கன்று அந்த மாதிரி, அதே மாதிரி அதை கொடுத்துட்டு அதோட குட்டிகள் நீ அதோட சின்ன வயசில் அதை எப்படி சொல்லியிருப்போம் அப்படிங்கிறத கேட்கலாம். அதுக்கப்புறம் அதே தான் அனிமல்லையும் ஆண்பால் என்ன கேட்கலாம், பறவைகள் ஆண்பால் என்ன பெண்பால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதுதான் மேல் ஃபீமேல். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டென்னிஸ்னால் எங்கள் கோர்ட்டில் விளையாடுறாங்க, அதே மாதிரி கபடி எங்கே விளையாடுவாங்க அப்படிங்கிற அந்த இடம், அந்த பிளேஸ் நேம் கேட்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, ஒர்க்கர்ஸோட டூல்ஸும் கேட்கலாம். இப்போ டெய்லர்னா கத்திரிக்கோல் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்ல, அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, ஒவ்வொரு படிப்பு இருக்கும், நம்ம இங்கிலீஷில் கூட லாஜின்னு படித்தோம், ஃபிஃப்லியாலஜி, ஆந்த்ரோபாலஜி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, மனிதனை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த இதை வச்சு கேட்கலாம். இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸு. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, படித்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இந்த அனாலஜி அட்டன் பண்ணதுக்கு. தமிழில் கேட்டாலும் தப்பு பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தமிழில் கொடுத்துருப்பாங்க, அதில் கூட தப்பு பண்ணதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தப்பாக போடுறதுக்கான நிறைய விஷயமும் இந்த கொஸ்டினில் பண்ணி கொடுக்கலாம். ரைட், அதில் அனாலஜியில் வேர்ட் அனாலஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருங்க. ஒரு 10 கொஸ்டின் டெமோக்கு வச்சுருக்கிறேன். இந்த அனாலஜியில் இவ்வளோ தெரிஞ்சால் போதும். நம்பர் அனாலஜி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சம்மு அனாலஜிலேருந்து நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்பர் அனாலஜி கொஸ்டின் தான் நிறைய இருக்க போகுது. அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட் அனாலஜி தான் இருக்கும், சரியா. ரைட், இப்போ ஸ்க்ரூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்க்ரூ டிரைவர், அப்போ ஸ்க்ரூனா என்னன்னு தெரியும், நமக்கு ஆணி அந்த ஸ்க்ரூ மாட்டுவோம்ல ஒரு இடத்துலையும், அதை எதை வச்சு மாட்டுவோம், ஸ்க்ரூ டிரைவர். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இன்னொரு கருவியை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நெயில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணி, ஆணியை வந்து ஆணி கூட இன்னொரு கருவி என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தியல். அப்போ சுத்தியல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேமர் தான் எனக்கு சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதே கொஸ்டின் எம்டிஎஸில் கேட்ட கொஸ்டின் தான்,
கார் போனட் போட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நிச்சயமாக கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஸ்டின் கூட நீங்கள் யாராவது போட்டிருப்பாங்க நிறைய பேர். ஆனால் இந்த கொஸ்டின் போடும்போது எனக்கு என்னென்ன தெரியாதுன்னு சொல்லி விட்டுட்டு வந்தவங்க தான் ஜாஸ்தி. ஒரு ரெண்டு மார்க்கில் ஒரு கட் ஆஃப் போகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் இந்த முறை தமிழில் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ காரோட முன்பகுதியை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ போட்டோட முன்பகுதியை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போ அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அடுத்தது பாருங்க, ஏடிஎம் அப்படின்னா என்னன்னா பேங்க். ஏடிஎம் எதுக்கு சம்மந்தப்பட்டது? ஏடிஎம் ஒரு மிஷின், அது பேங்கோட ரிலேட் ஆனது. அப்போ ஆம்புலன்ஸ் எதோட சம்மந்தப்பட்டதுன்னா ஹாஸ்பிட்டலோட ரிலேட் ஆனது. அதுக்கடுத்து என்னன்னு பாருங்க, வில்லன் ஹீரோ டெவில் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. வில்லன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கெட்டவர்கள் அப்படின்னு சொன்னோம். நாயகன் ஹீரோ சரியா, ஹீரோ அப்படின்னு வருது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான மீனிங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்போ டெவில்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசாசுன்னு அர்த்தம். பிசாசுன்னு எடுக்கும்போது எனக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏஞ்சலா காடான்னு யோசிக்க தோணும். நல்லா கேட்டுங்க, காடுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் மேலானவர், கடவுளுங்கிறவர் அனைத்துக்கும் மேலானவர், அவர் கூட கம்பேர் பண்ண முடியாது யாரையும். அப்போ எதுதான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல். ஏஞ்சல்னா என்னென்னா தேவதூதர் அப்படின்னு சொல்லலாம். ஏஞ்சல்னா பெண்ணு மட்டும் கிடையாது, ஆணையும் ஏஞ்சல் சொல்லலாம், பெண்ணையும் ஏஞ்சல் சொல்லலாம். இப்போ தோழர் அப்படின்னு சொல்லுதோம்ல, தோழர்னு சொன்னோம்னா ஆணை மட்டும் குறிக்குன்னு சொல்லாதீங்க. தோழர் அப்படிங்கிற வார்த்தை ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். தோழன் தோழி தான் ஆண் பெண் தனித்தனியாக மாறிடும் சரியா. தோழருங்கிறது பொதுவான வார்த்தை, அதே மாதிரி ஏஞ்சல்ங்கிறதும் ஒரு பொதுவான வார்த்தை. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து தமிழில் கொடுத்துருந்தா கூட தப்பு பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொட்டேட்டோ ஸ்டெம் கிராம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க சரியா. இப்போ ஸ்டெம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டு பகுதி. அப்போ உருளைக்கிழங்கு தண்டு பகுதியில் தான் என்னது உருவாகும். எல்லாரும் பூமிக்கு அடியில் இருக்குது அப்படிங்கிறதுனால உருளைக்கிழங்கு வேர்லேருந்து வருது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதுக்காண்டி தான் ரூட்டு அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சிடக்கூடாது சரியா. ரூட்னா வேறு, உருளைக்கிழங்கு தண்டு பகுதியில் தான் உருவாகும், தண்டோட அடிப்பகுதியில் தான் உருவாகிருக்கும். அது மாதிரி கிராம் அப்படிங்கும்போது பருப்பு வகைகள் அப்படிங்கும் மாதிரி பருப்பு எதுலேருந்து உருவாகுது அப்படின்னு பார்க்கும் சீட்ஸ் ஓகேவா. அடுத்து ஹியூமன் பாடி அப்படின்னா மெடிசின். ஹியூமன் பாடி மனுஷனுக்கு என்ன கொடுக்குறாங்க மெடிசின், மனித உடம்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் கொடுக்கலாம். அது மாதிரி பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தாவரங்களுக்கு என்ன 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 வகையான மெடிசின் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் தானே கொடுக்க முடியும். அப்போ இது உரங்கள் வந்துடுது, இது வந்து உரங்கள் வந்துருது. இது வந்து என்ன வந்துருந்தா இது சீட்ஸ் விதைகள், இரிகேஷன் நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லி வந்தது. அப்போ பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான விஷயம் சரியா. இங்கே உரங்களா பெஸ்டிசைட்ஸா அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபியூஷன் வரும். உரங்கள்ங்கிறது வேற, அந்த வளர்ச்சியை உருவாக்குறதுக்காண்டி தான். இது என்னென்னா இப்போ மெடிசின்ஸுங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்காண்டி தான் நமக்கு மெடிசன் போடுறாங்க. ஹியூமன் பாடியில் ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காண்டி மெடிசின் போடுவாங்க புரியுதுங்களா. உரங்கிறது தாவரத்துக்கான சாப்பாடு மாதிரினே கிட்டத்தட்ட வச்சுக்கிங்களேன். ஆனால் பிளான்ஸுங்கும் போது பிளான்ஸுக்கு வரக்கூடிய நோயை தடுக்கக்கூடியதுன்னா பெஸ்டிசைட்ஸ் ஓகேவா. அதுக்கடுத்து என்னன்னு பாருங்க, ட்ரக் அப்படின்னா ரோடு. ட்ரக் வந்து எதில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடில் போகும். ட்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரியல்லி போடுற வண்டி, அந்த மேலே போகும் தெரியுமா ஒரு வண்டி, அது எல்லாமே என்ன சொல்லலாம்னா ட்ரான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேலே போகுதுன்னொன்னு ஏர் அப்படின்னு நினச்சி போட்டுறக்கூடாது, மேலே ஒரு ரோப்பில் தான் போகும். அப்போ ரோப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் அப்படின்னு தான் சொல்லணும் ரைட்டா. அடுத்தடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஹிமா அப்படின்னா நாகாலாந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாகாலாந்தோட கேபிட்டல் தான் என்னதுன்னா எனக்கு கோஹிமா. அப்போ சில்லாங்கோட கேபிட்டல் எனக்கு என்ன, சாரி சில்லாங் வந்து எந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவோட கேபிட்டல். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ்லாம் அமைய போகுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சர்க்கிள் அப்படின்னா என்னென்னா சைடு இருந்தால் தான். இப்போ ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கம் இன்ட்டு பக்கம், சைடு இன்ட்டு சைடு. அப்போ அதே மாதிரி சர்க்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையார் ஸ்கொயர் சரியா. அப்போ என்னன்னா ஏரியா கிடையாது, ஆர்க்கு கிடையாது, டயாமீட்டரா ரேடியஸான்னு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது ரைட்டா. அப்போ சர்க்கிளுக்கு என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. அப்போ ரேடியஸ் தான் ஆன்சர். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அப்படிங்கும்போது ப்ரெஸ்ஸு. நியூஸ் பேப்பர் அப்படிங்கும்போது ப்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுச்சு. கிளாத் அப்படிங்கும்போது அது எங்கேருந்து உருவாகுது சரியா. நியூஸ் பேப்பர் எங்கேருந்து வருதுன்னா ப்ரெஸ்லேருந்து உருவாகுது. கிளாத் எங்கேருந்து உருவாகும் பார்த்தீங்கன்னா மில்லுலேருந்து உருவாகும். எல்லோரும் ஷாப்பு ஃபைபர் போட மாட்டாங்க, டெய்லர் போட மாட்டாங்க, ஷாப்புன்னு போட்டுருவீங்க. மில்லுன்னு தான் கரெக்டான மென்ஷன். அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்திலேயே கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய விஷயங்கள் எத்தனை இருக்குது பார்த்தீங்களா. இதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், அதுக்காண்டி தான் நிறைய விஷயங்களை
தெளிவாக படிச்சுட்டு போங்க, அவ்வளோதான். சின்ன விஷயங்களாக கூட தெளிவாக படிச்சுட்டு போங்க, நமக்கு செய்யக்கூடிய தப்பை திருத்திக்கலாம், ரைட்டா? சரி சார், அப்போ வேர்ட் அனாலஜி அவ்வளோதான். அப்போ நம்ம லெட்டர் அனாலஜி என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் அனாலஜி நான் சொன்னது தான் அல்ஃபாபெட்டிக் ரிமெம்பரிங் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ, ரெண்டாவது கிளாஸ் வீடியோவாகவே அதே தான் போட்டிருப்பேன். ஏபிசிடியோட பிளேஸ் வேல்யூ, இப்போ 13வது லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எம் அப்படின்னு சொல்ல தெரியணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருந்தேன். 26வது எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா இசட்டு, 12வது எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா எல், இந்த மாதிரி சொல்ல தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ வந்து பிளேலிஸ்டில் இருக்குது, அல்ஃபாபெட் ரிமெம்பரிங் ட்ரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை எடுத்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான வழிமுறையும் நான் சொல்லியிருப்பேன். அதை தயவு செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெட்டர் அனாலஜிக்கு வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்டா? இது ஒன்றும் கிடையாது, அதே தான். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து எழுதணும், சரியா? இங்கே ஏதோ இந்த இதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும், அதே மாதிரி ப்ராசஸ்ஸாக அங்கேயும் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ளூடிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? ஃப்ளூடிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை எப்படியோ மாற்றிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை எழுத்தும் மாற்றி மாற்றி தான் வந்திருக்கு, பார்த்தீங்களா? நீங்கள் கொஞ்சம் கவனிங்க, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை எழுத்தும் மாறி தான் வந்திருக்கும். அப்போ எப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்களா? இப்போ ஃபிக்ஸு 6, இது 6, இது 12, இது 21 அப்படின்னு இருக்குல்ல, அப்படி ஒவ்வொரு வேல்யூம் கொடுத்துட்டு பெரிய நம்பரில் உள்ள பெரிய நம்பருக்கான வேல்யூவில் இருந்து சின்ன நம்பருக்கு போயிருக்கிறாங்க. அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்க்கு தான் பெரிய நம்பர். அப்போ ஒய்யை ஃபஸ்ட் எழுதிட்டாங்க, அதுக்கடுத்து பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா யூ, அதை எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்போ அதையும் நம்ம எழுதிடலாமா? அது அதையும் எழுதணும்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன அப்படின்னு பாருங்கள், பி தான் எனக்கு பெரிய நம்பர், சரியா? ஏன்னா பி தான் இருக்கிறதுலே கடைசி வரப்போகுது. அப்போ 22, அப்போ பி தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஆப்ஷன்லேருந்தே எலிமினேட் பண்ணி போடலாமா? ரெண்டாவது எழுத்து மட்டும் பார்த்தா போதும், இங்கே பி எஸ் மாறுபடுது. அப்போ ரெண்டாவது என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறும் இருக்குது எஸ் இருக்குது. நான் என்ன சொல்லிட்டேன், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு தான் போகணும். ஆறுக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 18, எஸ்ஸுக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 19. அப்போ எதை ஃபஸ்ட்டு எழுதணும்? எஸ்ஸை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ வி எஸ் அப்படிங்கிற வரக்கூடிய ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து எனக்கு ஆன்சர் கிடையாது, இவ்வளோதான். சிம்பிளான விஷயந்தான். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு நான் எழுதி போட்டுட்டு இருக்கக்கூடாது, ட்ரிக்கையும் பயன்படுத்தணும், ஆப்ஷன் எலிமினேஷனையும் பயன்படுத்தணும். அப்போனா தான் நம்மளோட டைம் சேவிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சரியா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆப்ஷனை வச்சுட்டு டக்கு டக்குன்னு எலிமினேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சால்வ் பண்ணி போடுற டைப்பை விட ஒரு 10 செகண்ட் சேவ் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும், சரியா? அதனால எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்கள், ஹோஸ்ட் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அதுக்கு நம்பர் போடலாமா? ஹோஸ்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஜேகே ஒய்எல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு நம்பர் போடலாமா? வாங்க நம்பர் போடுவோம். அப்போ 8, 15, 19, 20 இதுக்கு நம்பர் நான் டக்குன்னு போட்டேன்னா இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் இருக்குது, அந்த ப்ராக்டிஸ் பண்ணதுக்காண்டி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்குறேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க தயவு செஞ்சு, ரைட்டா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் போட்டலாம், 10, 11, 25, 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னு பாருங்கள், இங்கே 8லேருந்து எவ்வளோ கூடி இருக்குது? 2 கூடி இருக்குது. 15லேருந்து என்ன கூடி இருக்குது? 4 குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 19லேருந்து என்ன ஆகுது? 6 கூடி இருக்குது. 20லேருந்து என்ன ஆகுது? 8 குறைஞ்சிருக்கு, பார்த்தீங்களா? அப்போ ப்ள 2, 4, 6, 8 ஆனால் ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் மாற்றி வருது, ஓகேவா? அப்போ போடலாமா? இங்கேருந்து ப்ளஸ் 2 கூடி இருக்குது, இங்கேருந்து மைனஸ் 4 குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா இங்கேருந்து 6 கூடி இருக்குது, ப்ளஸ் 6, இங்கேருந்து எனக்கு என்னென்னா மைனஸ் 8. அப்போ அதே கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணுவோம். இங்கே அப்ளை பண்ணி பார்த்தோம்னா சோலோ அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு நம்பர் போடலாமா? இதுக்கு நம்பர் போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19, 15, 12, 15, சரியா? ஃபஸ்ட்டு ப்ளஸ் 2, அப்போ 21, 19, 2, 21 எனக்கு யூ அப்படின்னு வரணும். அப்போ யூவில் வரக்கூடிய ஆப்ஷன் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2-2 இருக்குது. அப்போ அந்த ரெண்டில் எதுன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 4 குறையணும். அப்போ 15லேருந்து 4 போச்சுன்னா 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா கே, சரி. அடுத்து எல், 12லேருந்து எனக்கு எத்தனை கூடணும்? 6 கூடணும், சரியா? 6 கூடுச்சுன்னா எத்தனை? 18 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர். அப்போ யூகேஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் பி கிடையாது, சரியா? அப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா +2, -4, +6, -8 அப்படிங்கிற கான்செப்டை பொறுத்து மாறுது, ரைட்? அதுக்கடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கேன்வாஸ் அப்படிங்கிறத DCQFZF அப்படின்னு எழுதியிருக்காங்க. லாங்கர் அப்படிங்கிறது லோனர் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. சரி, இதை நம்ம எழுதிடுமா? ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருவோம் வாங்க. ஓகே, அப்போ நம்பர் போடலாமா? ஃபஸ்ட் எழுதிப்போம். CANVAS அப்படின்னு போட்டாச்சு. அது எப்படி மாறியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது DCQZFY அவ்வளோதான். அப்போ நம்பர் போடுங்க. 3 1 14 22 1 19. அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 3 17 17 26. அங்கே என்ன கிடையாது? 6 25. சரியா? ரைட். இப்போ என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ கூடியிருக்கு? 1 கூடியிருக்கு. இங்கேருந்து என்ன கூடியிருக்கு? 2 கூடியிருக்கு. இங்கேருந்து என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா? 3 கூடியிருக்கு. இங்கேருந்து என்ன ஆயிருக்கு? 4 கூடியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 கூடியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தீங்கன்னா 6 கூடியிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா +1 +2 +3 +4 +5 +6 அப்படிங்கிற கான்செப்ட். சரியா? அப்போ அதே கான்செப்டை தூக்கி அங்கே அப்ளை பண்ணிடலாமா? அப்போ எல்லுக்கு அடுத்த நம்பர், இங்கே வந்து நம்பர் போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எல்லாமே +1 +2 தானே கூடிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 13. அப்போ எம்மு. சரியா? எம்மு எல்லாமே எம்மில் தான் ஆரம்பிக்கு. சரி, அடுத்து +2 கூடணும். சரியா? +2 கூடணும். அப்போ 15 2 17 MQ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் B கிடையாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3 கூடணும். அப்போ 1 3 கூடுச்சுன்னா 4 MQD அப்படின்னு பண்ணணும். அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கூடணும். அப்போ 14 எண்ணுங்கிறது 14. 14 4 கூடுச்சுன்னா அது 18. அப்போ 18 என்னதுன்னா 6. அப்போ MQDR அப்படிங்கிறது சரியாயிருச்சு. ஆப்ஷன் ஏவும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். மிச்ச 2 லெட்டரும் செக் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பண்ணாலும் தப்பு இல்லை, டைம் வேஸ்ட் ஆகும். அதுதான் முக்கியம். வேகமாக போடுறதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஆல்ரெடி அல்ஃபாபெட் ட்ரிக் எனக்கு தெரியும். ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணதுக்கு நான் இப்போ பழகிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். சரியா? இருக்கிறதுலேயே கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் டைம் எடுக்கக்கூடிய விஷயம், அனாலஜி, கோடிங் டு கடிங், ஆட் ஒன் ஃபைட், இந்த மாதிரி சீரியஸ் இந்த 4 டாபிக் தான் கஷ்டம். இந்த 4 டாபிக்லேருந்து தான் ஒரு எத்தனை ஒரு 10 கொஷின் வரப்போகுது. அப்போ இந்த 4 டாபிக்லேருந்து ஒரு 8 கொஷின் வரும். 10 கொஷின் வருமானு தர முடியாது, 8 கொஷின் வரும். அப்போ இந்த கொஷினை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 17 கொஷினை செய்யணும். சரியா? இந்த முறை வந்து 20 கொஷின் தான் கேட்குறாங்க. சிஜிஎல் சிஹெச்எல்லாம் சொல்கிறேன். இல்லைன்னா ஒரு 15 to 17 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் இருக்கும். அதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த 8 கொஸ்டினுக்கு வரணும். ஓகேவா? டன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ அதை எழுதிடலாமா? எழுதுவோம். CROP அது எப்படி மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா WVYJ அப்படின்னு மாறியிருக்கு. நம்பர் போட்டுருங்க. 3 18 15 16. அங்கே நம்பர் போட்டலாமா? அப்போ 23 22 25 10. சரியா? இப்போ இங்கேருந்து எத்தனை 20 கூடுது அப்படியா பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வராது. ஆனால் கடைசி நம்பரையும் மொதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +7. அடுத்து இங்கேருந்து எவ்வளோ கூடியிருக்குன்னு பாருங்கள், +7. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே எவ்வளோ கூடுன்னா +7. இங்கேருந்து எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா +7. சரியா? அப்போ எல்லாமே எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +7 +7. ஆனால் இங்கே மொதல் நம்பர்லேருந்து 7 கூட்டி கடைசி நம்பராக தான் எழுதணும். அப்போ அதே கான்செப்டுக்கு வாங்க. அப்போ இங்கே 14 இருக்கு. 14லேருந்து 7 கூட்டினீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 21. 21வது லெட்ரு எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ. அப்போ கடைசி இங்கே வரக்கூடிய ஆன்சரில் வந்து கடைசி என்னென்ன முடிஞ்சிருக்கணும்னா யூவில் முடிஞ்சிருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது, 2 ஆப்ஷன் இருக்கு. ரைட். அதே மாதிரி அப்போ மொதல் நம்பர் என்னதுன்னா இங்கே உள்ள கடைசி நம்பர் தான் எனக்கு என்னது மொதல் நம்பராக வந்திருக்கும். அப்போ கடைசி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. 25லேருந்து 7 கூட்டினோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 6. சரியா? என்ன சார் 6ன்னு சொல்லுதீங்கன்னா 26. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? 1 2 3 4 5 6. சரியா? சாரி, 26 1 2 3 4 5. சரியா? 5 6 ஆறு. ஏ கரெக்டாக ஆயிடுச்சா 7 கூட்டும் போது? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 6வது லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப். அப்போ ஆப்ஷன் சி தான் எனக்கு சரியான ஆன்சர். சரியா? இங்கே கடைசியாக இருக்கக்கூடிய எழுத்து இங்கே மொதல் லெட்டராக வரும். இங்கே 1st லெட்டராக இருந்தது அங்கே கடைசியாக வரும். ஆனால் எல்லாத்துக்கும் கூட என்ன கூட்டிக்கணும்? 7 கூட்டிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசி சம் என்ன அப்படின்னு பாருங்கள்.
ஸ்பைக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு எம்டிஎஸ் க்வெஸ்சன் தான். பாருங்கள் இது எப்படி மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூ ஆர் ஹச் டிஎல் அப்படின்னு மாறியிருக்கு. இங்கே பாருங்கள் பியும் கியூவும், அப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னா ப்ளஸ் ஒன்று, ஆனால் இங்கே பாருங்கள் மைனஸ் ஒன்று. 19 18 சரியா, 16 17 அப்போ என்ன எத்தனை ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஸில் 1 கூடியிருக்கு. இங்கே என்ன ஆயிருக்குன்னா கிராஸில் 1 குறைஞ்சிருக்கு. அப்போ இது என்னென்னா இது ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. இது ஐ வந்து 9 தானே, இது 8, அப்போ 1 குறைஞ்சிருக்கு. சரியா, 1 குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்துனா இங்கேயும் கிராஸ் சரியா, 11 12, அப்போ இங்கே ப்ளஸ் 1, அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 சரியா. அப்போ மொதல் 2 மட்டும் நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஆன்சர் இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறேன். அப்போ இந்த இந்த டைமில் இந்த பேட்டர்னில் தான் வரப்போகுது சரியா. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு ஆப்போசிட்டில் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரெண்டாவது லெட்டர் தான் ஃபஸ்ட் லெட்டர் வருது. ஐக்குலேருந்து 1 கூட்டுவோம், ப்ளஸ் 1 கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் ஜே. சரி, ஜேயில் வரக்கூடிய ஆப்ஷன் எனக்கு 1 தான் இருக்குது, இதை வச்சே நான் இதை கண்டுபிடிச்சிடலாம் சரியா. அதுக்கப்புறம் ஜேலேருந்து 1 கழிச்சோம்னா என்ன கிடச்சிடும் ஐ சரியா. அப்போ கிடச்சிருச்சு, இந்த ரெண்டு இடத்துமே வந்துருச்சுனோடனே எனக்கு கன்ஃபார்மே பண்ணிக்கலாம் சரியா. ஃபுல்லோத்தையும் செக் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு அவசியம் இல்லை ரைட். அனாலஜியில் டோட்டலாக நம்ம வந்து எல்லா டைப்பும் பார்த்துட்டோம் சரியா. இன்னும் டைப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் சரியா. நான் முடிச்சிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். ஏன், நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான். இதை வச்சு நீங்கள் முன்னேறணும், நிறைய பார்க்கணும், நிறைய தேடணும், நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணணும். அப்போனா தான் உங்களால் நிறைய சால்வ் பண்ண முடியும். இந்த டாப்பிக்லாம் டைம் எடுக்கக்கூடிய டாப்பிக்ங்கிறதுனால தான் இதை ஃபஸ்ட்டு வைக்கிறேன். அப்போ இந்த டாப்பிக்கை நீங்கள் கஷ்டம் அப்படிங்கிறத உணர்வீங்கள்ல. அப்போ இந்த டாபிக் கேட்டாங்கன்னா இதை நான் கடைசியாக தான் செய்யணும். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஈஸியான விஷயங்களை தான் ஃபஸ்ட்டு செய்யணும் ரைட்டா. ஓகே, ரொம்ப இதை வந்து தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுருங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து அதிகமாக இன்னும் கிளாஸ் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ரைட். மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.